கோவை மாவட்டம் வால்பாறையில் மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சிறப்பு திட்டமான வருமுன் காப்போம் திட்டத்தின் சிறப்பு முகாம் வால்பாறையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் அருணா தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வால்பாறை அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரி நோக்கி சென்ற பேருந்து ஒன்று கல்மண்டபம் கிராமம் வழியாக சென்றது. அப்போது இருசக்கர வாகனத்தில் கைக்குழந்தையுடன் வந்த தம்பதியை முந்தி செல்ல முயன்றபோது எதிர் திசையில் மற்றொரு பேருந்து வந்துள்ளது. இதனால் இரண்டு பேருந்துகளும் இடையே தம்பதிகள் சென்ற இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. கண்ணிமிக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் செய்வதறியாது திகைத்து போன தம்பதிகள் அலறியடித்து ஓடினர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் மட்டுமே சேதமானது. தம்பதிகள் இருவரும் நூலிழையில் உயிர் தப்பினர். இதுகுறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக இரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்து வருகிறது. இதனால் வேங்கிக்கால் ஏரி, ஆடையூர் ஏரி, நொச்சிமலை ஏரி உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகள் நிரம்பி மழை வெள்ளம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. குறிஞ்சி நகர், வானவில் நகர், பொன்னுசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக திண்டிவனம் பைபாஸ் சாலை நொச்சிமலை வரை மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனிடையே இந்த வெள்ள நீரில் 1 கிலோ முதல் 15 கிலோ வரை மீன்கள் காணப்படுவதால் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வெள்ள நீரில் அடித்து வரும் மீன்களை பிடித்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த அரசூர் புழவழிச்சாலை ரவுண்டானாவில் சீர்காழி வனசரக அலுவலர் ஜோசப் டேனியல் தலைமையில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த ரவி மற்றும் சரத் ஆகிய இருவரும் தடை செய்யப்பட்ட வெள்ளை கொக்குகளை பிடித்துக் கொண்டிருந்தனர். இதனைக் கண்ட வனத்துறையினர் அவர்களை கைது செய்தனர். மேலும் இரண்டு நபர்களுக்கும் 6000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையத்தில் உள்ள அரசு பொது கழிப்பிடம் அருகே பாறக்கரட்டு மேடு பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவர் சில நாட்களாக கஞ்சா விற்று வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சக்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த கீழ முதல் தெருவில் வசித்து வரும் சர்வானந்தம் என்பவரின் மனைவி மாரியம்மாள் என்பவரை மர்ம நபர்கள் சிலர் கடந்த 22ஆம் தேதி தலையில் அரிவாளால் வெட்டிவிட்டு அவர் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச்செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து மன்னார்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் டிஎஸ்பி பாலச்சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் மாரியம்மாளை தாக்கி நகை பறித்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ராணி என்பவரையும் அவரது ஆண் நண்பர் கார்த்தி என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் மலையில் உற்பத்தியாகி வரும் சரபங்கா நதி ஓமலூர், சின்னப்பம்பட்டி, எடப்பாடி உள்ளிட்ட பகுதியை கடந்து தேவூர் சரபங்கா நதி தடுப்பணை வழியாக சென்று காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த தடுப்பணையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் 6 மாத காலத்திற்கு தண்ணீர் நிரம்பி வழிந்து வருவது வழக்கமாகும். இந்த தடுப்பணை வழியாக தேவூர், மேட்டுக்கடை, மயிலம்பட்டி, பெரமாச்சிப்பாளையம், சோழகவுண்டனூர், சென்றாயனூர் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தினந்தோறும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தேவூர் சரபங்கா நதி தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி பெருக்கெடுத்து ஓடுவதால் தடுப்பணியை கடந்து செல்லும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், நெசவாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஆபத்தான முறையில் தடுப்பணியை கடந்து செல்கின்றனர். எனவே சரபங்கா நதி தடுப்பணை வழியாக பாலம் அமைக்க வேண்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த அகரம் தென்குறிஞ்சி நகர்ப்பகுதியைச் சேர்ந்த ரவி சுகுணா தம்பதியினரின் மகன் புஷ்பலதா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதனை நோட்டமிட்ட இளம்பெண் மற்றும் இளைஞர் புஷ்பலதாவின் வீட்டிற்கு வந்து தாங்கள் தூரத்து உறவினர்கள் என்றும் கல்யாண பத்திரிகை வைக்க வந்திருப்பதாகவும் கூறி குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டுள்ளனர். அப்போது இருவரும் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி புஷ்பலதாவிடம் பீரோசாவினை பெற்றுக் கொண்டு பின்பு அவரது கை மற்றும் கால்களை கட்டிவிட்டு
பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 7 சவரன் தங்க நகை, 1,500,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த புஷ்பலதா வீட்டிற்கு திரும்பிய தாயிடம் இதுகுறித்து தெரிவித்தார். பின்னர் சேலையூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்மநபர்களை தேடி வருகின்றனர். ஜவுளி வியாபாரத்திற்கு பிரசித்தி பெற்ற ஈரோட்டில் பல்வேறு வகையான புதிய ஆடைகள் மொத்தமாக விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா, ஈஸ்வரன் கோவில் வீதி, மணிகூண்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான கடைகள் உள்ளன. இதேபோல் ஈரோடு அருகே கங்காபுரம் பகுதியில் உள்ள டெக்ஸ்வேலி வளாகத்திலும் ஜவுளி மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை வருகிற 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதால் பொதுமக்கள் பலர் புத்தாடைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் ஜவுளி கடைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வழியாக வெளிநாடுகளுக்கு திமிங்கல உமிழ்நீர் கடத்தப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வனத்துறையினர் முத்துப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது முத்துப்பேட்டை அடுத்த உப்பூர் என்ற பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்தபோது அவரிடம் 8 கிலோ திமிங்கில உமிழ்நீர் இருந்தது தெரியவந்தது. அவரை விசாரித்ததில் அவர் முத்துப்பேட்டை கொய்யாத்தோப்பை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜாகிர் ஹுசேன் மற்றும் அவரது கூட்டாளியான நிஜாமுதீன் ஆகியோரை கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்த 8 கிலோ எடை கொண்ட திமிங்கில உமிழ்நீரை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலாத் தலங்களில் ஒன்றான உதகை படகு இல்லத்தில் நடைபாதைகளில் அமைக்கப்பட்டிருந்த 48 கடைகளையும் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடைகளை அகற்ற வேண்டும் என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மண்டல மேலாளர் வெங்கடேஷ் வியாபாரிகளிடம் கூறிய நிலையில் வியாபாரிகள் தாங்களாகவே முன்வந்து நடைபாதையில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் புத்தரச்சல் பகுதியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து விறகுலோடு ஏற்றிக்கொண்டு பல்லடம் வந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து அவ்வழியே சென்றவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காமநாயக்கன் பாளையம் போலீசார் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் லாரி இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த லாரி ஓட்டுநர் வினோத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட தென்பாதி, கச்சேரி சாலை, கடைவீதி, கொள்ளிடம் முக்கூட்டு, பேருந்து நிலையம் என நகரின் பிரதான சாலைகளில் இரவு பகலாக கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும் கால்நடை உரிமையாளர்கள் கண்டுகொள்ளாததால் தற்போது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கால்நடைகளை பறிமுதல் செய்ய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழல் அடுத்த சூரப்பேட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் தன்னலமற்ற சமூக சேவை புரிந்தவர்கள் சிறந்த கல்வியாளர்களுக்கு யூனிவர்சல் குழுமம் சார்பில் முனைவர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. யூனிவர்சல் குழும நிறுவன தலைவர் விஜயானந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவை புரிந்தவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் என சுமார் 40க்கும் மேற்பட்டோருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் மற்றும் பாரதி கண்ட புதுமை பெண் போன்ற விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதிபதிகள் வைத்தியநாதன், பூபாலன், வெங்கடேசன், சாவித்ரி ஆகியோர் கலந்து கொண்டு மதிப்புறு முனைவர் பட்டத்தை விருது சாதனையாளர்களுக்கு வழங்கினர். கடந்த மார்ச் மாதம் மன்னார்குடி முதல் சென்னை வரையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் மின்தடமாக மாற்றப்பட்டு துவங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் வழக்கம்போல அதிகாலை 4:40 மன்னை எக்ஸ்பிரஸ் வருகையொட்டி ரயில்வே கேட் போடப்பட்டது. சிறிது நேரத்தில் சென்னையிலிருந்து மன்னை எக்ஸ்பிரஸ் நீடாமங்கலம் ரயில் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது மின்சார கோளாறு காரணமாக இன்ஜின் செயல்படாமல் நிலையத்திற்குள் வராமல் சுமார் 40 நிமிடமாக ஒரே இடத்தில் நின்றது. பின்னர் ரயில்வே ஊழியர்கள் மூலம் மின்சார கோளாறு சரி செய்யப்பட்டு ரயில் நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மன்னார்குடி நோக்கி புறப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கேட் மூடப்பட்டதால் பொதுமக்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதியில் பழங்குடியினர் மாணவர்களுக்கு என பர்கூரில் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. தற்போது கொரோனா தொற்றின் காரணமாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த பள்ளியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பர்கூர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளிக்கு அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியில் உள்ள தற்போதைய வசதிகள் மற்றும் தேவைப்படும் வசதிகள் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சமையலறைக்கு சென்று மாணவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு உணவின் தரம் குறித்து ஆராய்ந்தார். தருமபுரி மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும், ஏன் எதற்காக என்ற கருத்தரங்கமும் கற்போம் பெரியாரியம் மற்றும் RSS என்னும் ட்ரோஜன் குதிரை என்கிற நூல் அறிமுக விழா மாவட்ட தலைவர் சிவாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நூல்களை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி அமைந்த வெறும் 150 நாட்களில் எந்த முதல்வர்களுக்கும் இல்லாத சிறப்பு, மாநிலத்தின் முதல்வர்களின் முதலானவர் என்ற பெருமை பெற்ற ஆட்சி தற்போதைய திமுக ஆட்சி என்றும், மத்தியில் உள்ள பாஜக அமைச்சர்களை பாராட்டும் அளவிற்கு சிறப்பாக திமுக ஆட்சி உள்ளது என்றும் கூறினார். மாநிலங்கள் இப்போது முன்னாலே புரிந்து கொள்ள முடியாத மாநிலங்கள் இப்போது புரிந்து கொள்கிறார்கள். எதை நோக்கமாக சொன்னார்களோ அந்த ஊழல் இதில் ஒழிக்கப்படவில்லை என்பதும் தெளிவாகிவிட்டது. ஆள் மாறாட்டம், கேள்வித்தாள் மாறாட்டம், அதே மாதிரி பணம் கொடுத்து வர்றது, ஏழைகளுக்கு வாய்ப்பு இல்லை அறவே கிடையாது, கிராம பிள்ளைகளுக்கு அறவே வாய்ப்பு கிடையாது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆகியிருக்கிறது. எனவே தான் இந்த நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பக்கம் அரசாங்கம் சட்ட ரீதியாக போராடி கொண்டிருந்தாலும், வளசரவாக்கம் அடுத்த ராமாபுரம் அரசமரம் பகுதியில் ராயலா நகர் காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜ், துணை காவல் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணா ஆகியோர் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வேனை மடக்கி சோதனை செய்தபோது அதில் வந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் வேனை சோதனை செய்தனர். அதில் தடை செய்யப்பட்ட குட்கா அதிக அளவில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஜபர்சன், மாரீஸ்வரன், முருகன் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 318 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஒரு வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.